ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து பச்சை பயிறு அப்புறம் தோரம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்ட ஒரு அடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஹை ப்ரோட்டீன் ரெசிபி, ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், 3/4 கப் கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் 1/2 கப், அப்புறம் வத்த மிளகா, கருவேப்பிலை, பெருங்காய பொடி. உங்களுக்கு அரிசி வேணாம்னா அந்த 1 கப் அரிசிக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு மில்லட் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து பச்சை பயிரும் ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமா இதை ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வைக்க போறேன். நல்லது முதல்ல தனியா ஊற வச்சுப்போம். இது தனியா ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இன்னொரு பவுல்ல 1 கப் அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் தோரம்பருப்பு. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வத்த மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊறுனா போதும். கருப்பு உளுந்து பச்சை பயிரும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த அரிசியும் தோரம்பருப்பு கடலைப்பருப்புலாம் ஊறிடுச்சு. முதல்ல நம்ம இந்த அரிசி தோரம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி இது அரைப்பட்ட உடனே இதில் இந்த கருப்பு உளுந்து பச்சை பயிர் ஊறி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போட்டு அடை எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக நான் அரைக்கலை. இப்போ இது எல்லாமே சேர்ந்து அரைச்சாச்சு. நம்ம அரிசி, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, உளுந்து எல்லாம் சேர்ந்து அரைச்சிருக்கோம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. நான் இன்றைக்கி இதை வெங்காயம் போட்டு வாக்க போகிறேன். அதனால கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதில் தேவையான 1 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. நீங்கள் வெங்காயம் போடாமல் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வருங்க. வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம தோசை தவாவில் அடை மாதிரி நல்லா வாக்க வேண்டியதாக. இதை அடை வாக்கும்போது நம்ம நடுப்புற ஓட்டை போட்டு ஒரு 4 பக்கம் ஓட்டை போட்டு எண்ணெய் போட்டாதான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். அதுக்காக தான் அந்த மாதிரி ஓட்ட போடுறோம். நம்ம 4 சைடும் நல்லா மொறு மொறுன்னு வருங்க. இதை நான் கற்றுக்கிட்டது மெயினாக நவராத்திரிக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க என் மருமகன் வந்து இந்த அடையை சூப்பராக பண்ணுவான், நீ ரெசிபி கற்றுக்கோ அப்படின்னு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் இதை பண்ணுறேன். ரொம்ப நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குங்க. வெங்காயம் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். வெங்காயம் போடாமல் வேணும்னா நல்லா நீங்கள் நல்லா மொறு மொறுன்னு தோசை மாதிரியே வாக்கலாம் இந்த அடையை. ரொம்ப ஹெல்த்தி. கருப்பு உளுந்து பச்சை பயிறு எல்லாமே போட்டிருக்கோம். ரொம்ப ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், ரொம்ப ஹெல்த்தி. ஒரு 2 அடை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.